ஓகே ஹல்லேலூயா. ஸோ காட்ஸ் பிரசன்ஸை ரொம்ப விரும்புங்கள் ஆமென் சொல்லுவோம். அந்த பிரசன்ஸ்லேருந்து நீங்கள் கேட்கும்போது, பிரசன்ஸில் இல்லாமல் நீங்கள் கேட்கும்போது, நான் கொடுக்குற ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு செய்தியாக வரும். பிரசன்ஸில் இருந்து கேட்டால் அந்த ஒரு செய்தியிலிருந்து 9 செய்தி உங்களுக்கு வரும். ஆமென் ஹல்லேலூயா. The man who is connected with God's presence. கண்களை மூடி சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் கூடாத தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இந்த உலகம் அந்த சமாதானத்தை உங்களிலிருந்து எடுக்க முடியாது. இந்த உலகம் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. பாருங்க, சம்பள நாள் வந்த உடனே ஒரு சமாதானம் வருது இல்ல, அது வேற சமாதானம். ஏன்னா 30 வந்த உடனே சமாதானம் போயிருது. ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம், உலகம் அதை எடுக்கவே முடியாது. அதெல்லாம் பத்மூத்தீவில் கல் உடைச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட அவனுக்குள்ள ஓ தேவ பிரசன்னம். Come on everybody, சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொல்லும் போது, நீரோ மன்னனால் தலையை வெட்டப்படும் போது, கையத்தட்டே சார், ஆகாயம் நீரோ மன்னனுக்கு முன்பாக தலையை வச்சிட்டான், வெட்ட போறாங்க. அப்பவும் பவுல் அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான். இதுதான் உலகம் கொடுக்க கூடாத, உலகம் எடுக்க கூடாத சமாதானம். ஆமென் 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 ஹல்லேலூயா. சோ என் அன்புக்குரியவர்களே, இந்த தேவ பிரசன்னம், இந்த சமாதானம் தான் உங்க வாழ்க்கையில் ஆளுகை செய்யணும். நீங்க நல்லா பார்க்கணும், உங்களை ஆளுகை செய்வது தேவ சமாதானமா இல்ல இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமா? தேவ சமாதானம்னா உங்க சூழ்நிலை எப்படி மாறினாலும் ஓ தேவ பிரசன்னம் நினைக்காத இடத்துக்கு, நீங்க விரும்பாத இடத்துக்கு உங்களை ஒரு ஆள் இழுத்துட்டு போனா அதுக்கு பேர் என்ன?
இவர் என்ன ஆளுகை செய்கிறாரு அப்படிதான் அர்த்தம். அப்ப இந்த சமாதானம் என்ன செய்யுமா, நீ பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு அப்படியே அல்லது வந்து ஒரு பெரிய நஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கும் போது உங்களை அப்படியே பிடிச்சு இந்த சமாதானம் போய் இழுத்துட்டு போமா, அதான் ஆளுகை செய்யறது. நீங்க நீங்க நினைக்காதப்ப உள்ள இருந்து அப்படியே ஒரு பாட்டு வரும் பாருங்க, ஓ நீங்க ஜெபம் பண்ணல, நீங்க பைபிள் வாசிக்கல, நீங்க இன்னும் வந்து என்ன செய்யல, வர்ஷிப் கூட பண்ணல, நீங்க சும்மா தான் படுத்திருக்கிறீங்க, ஆனா உள்ள இருந்து வருது ஒரு பாட்டு, இதுதான் தேவ சமாதானம், உங்களை ஆளுகை செய்யும். ஆமா, அதனால வந்து நீங்க யாரால் கைவிடப்பட்டிருந்தாலும் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்தால் நீங்க அமைதியா, நீங்க பாட மாட்டீங்க, என் ஆத்துமா விழித்து கொண்டது என்றார் பாருங்க. அப்ப உள்ள இருந்து வரும், ஐயோ என் கணவன் என்ன கைவிட்டாரு, ஐயோ குடும்பம் என்ன கைவிட்டுச்சு, நம்பினூர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள இருந்து வரும், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் உன்னை மறவான் கையில். இது வந்து நான் ஸ்டாப், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க, உள்ள இருந்து அந்த தேவ சமாதானம் நான் ஸ்டாப் வந்துட்டு இருக்கும், நான் ஸ்டாப் வரும். ஆகாயம் கொண்டு செல்லுது, ஆகாயம் கொண்டு செல்லுது. எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்கிறீங்க, எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்கிறீங்க, எத்தனை பேர் சீட் பெல்ட்டை மாட்டிருக்கீங்க, கனெக்ட் ஆயிருக்கீங்க, உங்களை அப்படியே அந்த சமாதானம் மேலே கொள்ளும். கடைசியாக ஒரே ஒரு தடவை ரிதத்தோட பாடிட்டு வார்த்தைகள் கடந்து செல்வோம் மற்ற காரியங்களுக்கு. 1 2 3 4 ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஒரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் காரையா I love you.